சென்னையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் சாலைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்கள் வெள்ளம் அதிகமாக காணப்படுகிறது. பாலாஜா சாலையிலிருந்து தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், தற்போது அங்கு மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? கூடுதல் பேருந்துகள் இயக்கிறதா சொன்னாங்க. மக்கள் வசதிக்காக என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? நந்தா, இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் 72 விமான சாகசங்கள் நடைபெற்றன. போர் விமானங்களின் சாகசங்களை பல லட்சம் பேர் பார்த்து மகிழ்ந்த நிலையில் அனைவரும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு வீடு திரும்புகின்றனர். வீடு திரும்புவதற்காக இந்த மெரினா கடற்கரையிலிருந்து அண்ணா சாலை வருவதற்கான இந்த இணைப்பு சாலை வாலாஜா சாலையில் கடுமையான ஒரு மக்கள் தலைகளாக காட்சியளிக்கின்றன. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் கூட்டம் மட்டுமே காணப்படுகின்றன. வாகனங்கள் எந்த வகையிலும் செல்ல முடியாத ஒரு நிலை. அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டுகின்றன. சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மெரினா கடற்கரையில் அமர்ந்து நின்று பல்வேறு இந்த சாகச நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ந்து வந்த நிலையில் மக்கள் அனைவரும் வீடு திரும்புவதற்காக இந்த சாலையில் சார சாரையாக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த சாலை முழுவதும் மக்கள் தலைகளாகவே கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காட்சியளிக்கின்றன. கடந்த ஒரு மணி நேரமாகவே இந்த பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றன. மக்கள் கூட்டம் சாலையில் செல்வதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான ஒரு வாகன போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மெட்ரோ ரயிலில் செல்லக்கூடிய பயணிகள் மெட்ரோ ரயிலில் அதிக அளவு பயணிக்க முடியாமல் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் குறிப்பிட்ட அளவு மட்டுமே உள்ள அனுமதிக்கின்றனர். அந்த வகையில் கொளுத்தும் வகையில் அவர்களும் மெட்ரோ ரயில் முகப்பு வாயிலில் வெளியே காத்திருக்க வைக்கின்றனர். அதேபோல் மின்சார ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றன. அதேபோல் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 500,000 பேர் குவிந்த நேரத்தில் அனைவரும் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்ப வரும் இந்த நிலையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. இது குறித்து இப்பகுதி மக்களிடம் கேட்கலாமா? எப்படி இந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நல்லா தான் சார் இருந்தது, ஆனா பஸ் வசதி ரொம்ப ரொம்ப விடுறாங்க. கவர்மெண்ட் ஒரு மாசமா சொல்லி இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. என்ன ஏற்பாடு பண்ணிக்குது கவர்மெண்ட்? குழந்தை குட்டிகளை வச்சு நடந்து போறோம். நிகழ்ச்சி நல்லா இருந்தது, ஆனா பப்ளிக் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கேட்காதீங்க. நிகழ்ச்சி நல்லா தான் இருந்தது. கவர்மெண்ட் என்ன செப்பாடு இருக்கு பஸ்ஸுக்கு? அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து அதிகமாக இல்லை, பேருந்துகள் அதிகமாக இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுமக்கள் பேருந்து இல்லாததால் நடந்து வருவதாகவும் மிகவும் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதியில் பேருந்துகள் அதிக அளவு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பேருந்துகள் அதிக அளவு இயக்காததால் பொதுமக்கள் நடந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் நடந்த வண்ணம் உள்ளனர், நடந்து அவதிப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த மெரினா கடற்கரையிலிருந்து பல்வேறு இடங்களில் சாலை முழுவதுமாக மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கின்றன. இந்த பகுதி முழுவதுமாக வாகனங்கள் போக்குவரத்து நிலையத்தில் சிக்கி தவிக்கின்றன. இந்த சாலையில் செல்லக்கூடிய எந்த ஒரு வாகனம் வந்தாலும் சுமார் 15 நிமிடத்துக்கு மேலாக ஒரு இடத்தை கடக்கக்கூடிய நிலைதான் உருவாகிறது. நந்தா, நன்றி. வினோத் விரிவான விவரங்களுக்கு. இதேபோல இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தொடர்ச்சியாக மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, தேவையான அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. நீங்க எந்த இடத்துல இப்ப இருக்கிறீங்க? மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மக்கள் என்ன சொல்றாங்க கோகுல்? விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒரே நேரத்துல மக்கள் தற்பொழுது வெளியேறி வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலையிலிருந்து பல்லவன் சாலை வரக்கூடிய வாகனங்கள் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல தங்களுடைய வாகனத்தை எடுத்து செல்வதாலும் கடுமையான இட நெருக்கடி காரணமாக ஒரே சாலையில் வெளியேறி வருவதால் சாலையிலிருந்து வெளியேற முடியாமல் நீண்ட தூரம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழலும் அதே நேரத்துல போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காலையில தொடர்ந்து 7 மணி முதல் பொதுமக்கள் வந்து மெரினா கடற்கரைக்கு வந்த நேரத்துல ஒரே நேரத்துல வெளியேறி வருவதால் கடுமையான ஒரு இட நெருக்கடி ஏற்பட்டு தற்பொழுது நெரிசல் ஏற்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வராங்க. எனக்குரிய இன்னும் 1 மணி நேரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதற்கேற்றவாறு தங்களுடைய பயண திட்டத்தை ஊத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு போலீஸ் தரப்புல ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கக்கூடிய சூழல்ல அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்றது மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதே போல அத்தனை பேருக்கான அடிப்படை வசதிகள் செய்யறது அப்படின்றது ஒரு பெரு சவாலாக கூட பார்க்க முடிகிறது. வேற என்ன கோரிக்கைகள்லாம் மக்கள் வைக்கிறாங்க கோகுல்?
நிச்சயமா பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை, அடிப்படை வசதிகள் அதாவது குறிப்பாக தண்ணீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே நேரத்துல சரியான ஒரு போக்குவரத்து ஏற்பாடுகள், அதாவது வாகன நிறுத்துமிடங்கள் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதை வெளியே எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் சரியான முறையில அந்த திட்டமிடல செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையிலிருந்து குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்துல விமானப்படையுடைய சாகசம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் ஒரு பொதுமக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில இன்றைய தினம் காலையில குவிந்தார்கள். இந்த நிலையில இது போன்ற ஒரு அடிப்படை வசதிகள் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த நெரிசலையும் சிக்கி தவிப்பதால் பொதுமக்கள் ஒரு அவதிக்கு உள்ளாகியுள்ள ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக காமராஜ சாலையில் பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக காட்சியிடக்கூடிய காட்சிகளை அந்த பருந்து பார்வையில் நாம் பார்த்து வருகிறோம்.